வணக்க மக்களே, நம்ம லோக்கல் செஃப் குக்கிங்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நைட் ஒரு 10 மணிக்கு எங்களுக்கு செம்மையாக ஃபஸ்ட்டு அண்ணன் கடையில் போய்ட்டு இட்லி சூடாக இருக்கான்னு கேட்டோம். ஆனால் அண்ணன் வந்து இட்லி 6 மணிக்கு போட்டால் தான் பாருங்க, நீ 10 மணிக்கு வந்து இட்லி சூடாக இருக்கானா எப்படிப்பா இருக்கும், ஒரு நிமிஷம் உனக்கு இட்லி தானே வரும், நான் சூடாக உனக்கு போட்டு தரேன் அப்படின்னு சொன்னார். என்னடா அப்படி புதுசாக போட போகிறாரு, நான் போய் பார்த்ததுக்கு இட்லி எடுத்துக்கிட்டாருங்க, நல்லா பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணாருங்க. பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த இட்லி எடுத்தாருங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறாரு, நாங்கள் பார்த்ததுக்கு வெங்காயத்தை வந்து கல்லில் போட்டாருங்க. கல்லில் போட்டு மசாலாஸ் நிறையா போட்டாருங்க. போட்டுட்டு அப்படியே ஒரு தக்காளியை புளிஞ்சு விட்டாருங்க. தக்காளி புளிஞ்சு விட்டதுக்கப்புறம் ஒரு ஆயில் நல்லா போட்டாருங்க. போட்டு நல்லா வதக்க ஆரம்பித்தாருங்க. அந்த வெங்காயமும் தக்காளியும் ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அவர் இதோட போராடிக்கிட்டே இருந்தார். முடிச்சுட்டு அப்படியே கட் பண்ண இட்லி ஏற்றி போட்டாருங்க. போட்டு நல்லா கிளறினாருங்க. அதுவும் நல்லா ப்ரௌன் கலரில் அப்படியே சேர்ந்து ஆச்சுங்க. இன்னும் கலர் பார்த்தாது அப்படின்னா அண்ணன் பண்ண குழம்பு, சிக்கன் குழம்பு, அந்த குழம்பு நல்லா ஊற்றினாருங்க. ஊற்றிட்டு செம்மையாக பரட்டினாருங்க. பார்த்தீங்கன்னா அது ஒரு கிரேவி மாதிரி வந்துருச்சு. அண்ணன் இது என்னன்னு நாங்கள் கேட்டதுக்கு அண்ணன் சொன்னார், இதுதான் தம்பி இட்லி கிரேவினாரு. சரி கொடுங்கண்ணே சாப்பிட்லான்னு சொன்னது, இல்லை தம்பி நான் உங்களோட டெக்கரேஷனோட தான் சாப்பிட வைப்பேன் அப்படின்னா. என்ன டெக்கரேஷன் பார்த்தா தக்காளியும் வெங்காயமும் நீங்கள் தொட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கு செம்மையாக இருக்கும் அப்படின்னாரு. அப்படியே அப்படின்னு பார்த்தா வச்சு கொடுத்தாரு பாருங்க. பார்க்கவே ஒரு செம கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. சாப்பிடணுன்னு உடனே ஆசையாக இருந்ததால் நான் எடுத்தேங்க. நான் எடுத்தது பொறுக்காமல் என் டீமில் இருந்த ஒரு ஆள் வந்து, நான் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீ டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாருங்க. சரி ஓகே, அவர் ரியாக்ஷனை நம்ம எடுப்போமே அப்படின்ட்டு கொடுத்தா மனுஷன் சாப்பிட்டாருங்க. சார் சூப்பராக இருந்திருக்கும் போல எனக்கு மிச்சம் வைக்கவே இல்லை. அவர் சாப்பிட்ட பொறாமல் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ணா உங்களுக்கு என்ன ஃபோட்டோ தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். பை பை, சி யூ, டாடா.